இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் நேந்திரங்காய் சிப்ஸ் தான் மொறு மொறுன்னு செஞ்சு சாப்பிட போறோம். சபரிமலைக்கு போயிட்டு வந்தோம்னா இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். இன்னைக்கு நாங்களே இந்த சிப்ஸ் செஞ்சு சாப்பிட போறோம். சிப்ஸ்னாலே சண்டை போட்டு புடுங்கி சாப்பிடுவோம். அதுவும் இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு சண்டை போட்டு செஞ்சு நாங்களே எங்க கிராமத்துல சாப்பிட போறோம். நேந்திரங்காய் சிப்ஸ் சாப்பிட்டா கார்த்திகை மாசம் வரையும் காத்துட்டு இருக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வந்து யாராவது தருவாங்களான்னு. ஆனா இன்னைக்கு எங்க கிராமத்துல நிறைய நேந்திரங்காய் சிப்ஸ் நாங்களே செஞ்சு சாப்பிட போறோம். நேந்திரங்காய் சிப்ஸ் செய்யறதுக்கு நம்ம நிறைய நேந்திரங்காய் வாங்கி வச்சிருக்கோங்க. சிப் சிப்பா இருக்கிற நேந்திரங்காய தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். யாருக்கும் கேட்க கூடாது. அது என்னன்னு வேற கேக்குறீ? எப்படி அது ரகசியம்னு சொல்லிட்டோம்ல? நேந்திரங்காய காம்பெல்லாம் கட் பண்ணிட்டோம். இத தோலை உரிச்சு தண்ணியில போட்டு இதை தொடச்சு சீவிட்டு எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துடலாம். செஞ்சிடலாமா? நேந்திரங்காய் சிப்ஸ் தேங்காய் நெல்லை பொரிச்சாதாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாமளும் இன்னைக்கு தேங்காய் நெல்லை தான் பொரிச்சு எடுக்க போறோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து ரெண்டு விதமா செய்வாங்க. நேந்திரங்காய் சிப்ஸ் தோல் உரிச்சிட்டு தண்ணியில போட்டு துணியில தொடச்சிட்டு அப்படியே எண்ணெயில சீவறது ஒரு விதம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தோல் உரிச்சிட்டு எண்ணெயிலேயே சீவறது, ரெண்டு விதமா செய்வாங்க. அதிகமா செய்யும் போது தண்ணியில போட்டு செஞ்சோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். இன்னைக்கு நாம ரெண்டு விதமாவும் செய்ய போறோம். என்னால தெரிக்குது உருண்டு ஓடுது.
நம்ம எப்பயுமே வந்து ஆறி போயிடணும் சில்லுன்னு தானே சாப்பிடுவோம். இன்னைக்கு தான் சூடா கம கமன்னு அப்படியே சாப்பிடுறோம். சிப்ஸ்னாலே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். பெரும்பாலும் தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா இருக்கு. வாசனை அப்படியே கம கமன்னு ஒரு ஆரோக்கியமும் கூட தேங்காய் எண்ணெயில செஞ்சு சாப்பிடுறாங்க. மஞ்சள் தூள் எல்லாம் போடாதே, எல்லோ கலர்ல வந்து பத்தியாத ஏன்னா நம்பவே முடியல ஒரு வாழ்க்கை இந்த கலர்ல டேஸ்ட்ல. அது உள்ள அந்த காய மஞ்சள் தானே இருக்குது. சால்ட் மட்டும் லைட்டா போட்டுக்கணும் சூப்பரா. கோயிலுக்கு போனாதான் இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா லோக்கல்ல கூட கிடைக்குது. இந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாம் இல்ல. கோயில இருந்து வாரின் மாதிரி தான் டேஸ்டா இருக்கு. நான் அப்புறம் என்ன கோவில் போறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி வேணாம் சொல்லி சாப்பிடுவோம். இதனோட பிளஸ் என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெயில பொரிக்கிறது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த வாசனை தான் அப்படியே வருது. கேரளாக்குள்ள தேங்காய் தான். ஆமா அவங்க தென்னை மரம் எல்லாம் ஜாஸ்தி சாப்பிட்டதுக்கே தேங்காய் எண்ணெய் போச்சு. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம இங்க லோக்கல்ல வாங்குறது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இல்ல. சரியா நார்மலா நம்ம வாழைக்கால இருந்தா சீவனா வருமா? இந்த டேஸ்ட் வராது. சிப்ஸ் வரும் இந்த டேஸ்ட் வராது. இதே கோயில இருந்து வாங்கிட்டு வர அதே டேஸ்ட் கிடைச்சிருக்கு. நம்ம கடையில வாங்கும் போதெல்லாம் அவங்க பேக்கெட் பண்ண அந்த ஸ்மெல் எல்லாம் வரும். பேக்கெட் அந்த பேக்கெட்டோட ஸ்மெல் வரும். கேரளா ஸ்பெஷல் நேந்திரங்காய் சிப்ஸ் சாப்பிட்னா நம்ம கேரளாக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. நாமளே நேந்திரங்காய் வாங்கிட்டு வந்து வீட்லேயே சூப்பராக மொறு மொறுன்னு செஞ்சு சாப்பிடலாம். சிப்ஸ் சேர்த்து ரொம்ப ஈஸிங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கேரளா ஸ்பெஷல் நேந்திரங்காய் சிப்ஸ் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. நேந்திரங்காய் சிப்ஸ் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அக்கா பிரியாணி செஞ்சா கூட்டாதீங்க.